यस्य क्षितिरक्षिण कथास्तथा त्रियन्तेन रुदासुदामपि नलस्य तच्छत्रित कीर्तिमण्डलस्य सराशिरासीन् महसाम् महोज्ज्वलः फलेन मूलेन च वारिभूरुहां मुनेरिवेत्थं मम यस्य वृत्तयः त्वयाद्य तस्मिन्नपि दण्डधारिणा कथं न पत्या धरणी हृणीयते அப்படிங்கிற ஸ்லோகத்தோட முடிச்சோம். எப்படி ஒரு பழங்களும் கந்தமூலத்தை சாப்பிட்டு ஒரு முனிவிருத்தியில் இருக்கக்கூடிய என்ன நீ இன்னைக்கு தண்டதாரினா பிடிச்சதுனால, தண்டதாரிங்கிறச்ச அந்த போட்டு கூண்டுல அடைச்ச காரணத்தினால, கையிங்கிற கூண்டு தானே பிடிச்சுட்ட, அதனால இப்பேற்பட்ட ஒரு கணவன் இருக்கானேன்னு வந்து பூமி வந்து வெட்கப்படலையா, கதம் நகிருணீயதே அப்படின்னு அந்த பட்சி கேட்கறது. அதுக்கப்புறம் தன்னுடைய நிலைமையை பத்தி புலம்ப போறது இல்லையா. அதுக்கு முன்னாடி இது இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த ராஜாவுக்கு வந்து அப்படியே ஒரு ரொம்ப துக்கப்படுறாமா. அடுத்த ஸ்லோகம் படிங்கோ. இதிருஷைஹி தம் விரச்சைய வாங்மயைஹி சச்சித்ர வைலக்ஷ கிருபம் நிருபம் ககஹ தயா சமுத்ரே சஹ तदा तदाशय अति अतिथि चकार कारुण्य रस अपगाह गिरह इति ईदृशैहि वाङ्मयैहि இப்படி ஒரு வாங்மயைஹி வார்த்தைகளினால் அந்த அரசனை வந்து சச்சித்ர வைலக்ஷ்ய கிருபம் விரச்சைய. மூணு விஷயம் சச்சித்திரங்கிறச்சே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம், ஒரு பறவை பேசுறதேங்கிற ஒரு ஆச்சரியம் அந்த ராஜாவுக்கு, நலனுக்கு. அதுக்கப்புறம் வைலக்ஷியம், வைலக்ஷியம்னா ஒரு வெட்கம், சே தன்னை பத்தி இப்படி வந்து அவனுக்கு வந்து ஒரு விதத்துல ஒரு கர்வம்னு இல்லாட்டா கூட தன்னை பத்தி ஒரு பெரிய நினப்பு அவனுக்கு, இந்த மாதிரி தான் ரொம்ப கரெக்டா இருக்கோமோ அப்படின்னு இருக்கலாம். இல்ல எத்தனையோ பேர் போட்டுறச்சே நமக்கும் அந்த குவாலிட்டிஸ் இருக்கோன்னு ஒரு க்ஷணம் யாருக்குமே யோசிக்க தானே யோசிப்பா. அந்த மாதிரி அவனுக்கு இருந்திருக்கலாமா இருக்கும். இந்த பறவை வந்து பூமி வெக்கப்படலையான்னு கேட்ட உடனே அவனுக்கு வந்து வெக்க வந்துடுது. இப்படி அஷேம்டா ஃபீல் பண்ணான். அது உங்களுக்கு வந்து சச்சித்திர வைலக்ஷிய, வைலக்ஷியங்கிறது இந்த ஒரு இது, வெட்கப்பட்டு கிருபா, அந்த பறவை பேரில் ஒரு கிருபா அவனுக்கு வந்தது. அப்படி அந்த அரசனை செய்துவிட்டு விரச்செய்ய, எதனால் இந்த பறவையினுடைய வார்த்தைகளினால ராஜாவை ஆச்சரியத்துடன் வெட்கத்துடன் ஒரு கிருபை கருணையுடன் கூடியவனாக செய்துவிட்டு விரச்செய்ய அந்த பறவை மேலும் பேசிற்று. ச ககா தயா சமுத்ரே தத் ஆசையே கருணாரசாபகாக கிரஹா அதிதி சகார தத் ஆசையே அவனுடைய ஹிருதயத்தில், அந்த ஹிருதயம் எப்படி இருக்குன்னா தயா சமுத்திரே ததாசையே, கிருபையோடு இருக்கான் அவன், தயவோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் தான். பை நேச்சர் அவனுக்கு ரொம்ப மொத்த இனங்கள் மேலேயோ இல்லை யார் மேலேயும் ஒரு தய ஜாஸ்தி அவனுக்கு. அதனால தயா சமுத்திரே தயா என்ற ஒரு சமுத்திரம், கருணை கடலான அவனுடைய ஹிருதயம், ததாசையே அவனுடைய ஹிருதயத்தில் காருண்ய ரச ஆபகாக கிரஹா அதிதி சகார. ஒரு நதி எப்படி போய் கடல்ல போய் விழுமோ சேருமோ அதுபோல இந்த பறவையினுடைய வார்த்தைகள் வந்து நதிகள் மாதிரி இருக்கு. காருண்ய ரச ஆபகாகா, ஆபகாகா நதி. ஸோ காருண்யம் கருணை, கருணை ரசம் என்னும் நதிகள், நதிகளாகிய அந்த வார்த்தை கிரஹா, அந்த வார்த்தைகளை இது என்ன பண்ணித்து இந்த பறவை அவனுடைய இதயத்தில், தத் ஆசையே அந்த இதயம் எப்படி இருக்குன்னா தயா சமுத்திரம், இந்த கருணை கடல்லுங்கிற ஒரு அவனுடைய ஹிருதயம் இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து இந்த நதிகள் எல்லாத்தையும் அவன் வந்து அந்த பறவை ஒரு அதிதி சகார விருந்தாளியாக ஆக்கியது அப்படின்னா நுழைவித்ததுன்னு அர்த்தம். இந்த பறவை இட் மேட் ஷுவர் தட் ஹி லிசன் டு வாட் எவர் ஹி செட். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு வந்து மனசுல தயவு இல்லைன்னா இது போய் அங்க சேராது. இந்த வார்த்தைகள், இது இனிமே புலம்பக்கூடிய வார்த்தையெல்லாம் இட் வோன்ட் ஹிட் த ரைட் ஸ்பாட். அது போய் கரெக்டா அவனுடைய மனசுல சேரணும்னா அவனிடத்திலையும் காருண்யம் இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த காருண்யம் கூர்ந்த, கருணை கூர்ந்த இந்த வார்த்தைகள் அவனுக்கு அவனிடத்துல நுழையும் அவனுடைய மனசுல.
என்ற ஈத்ருஷைஹி வாங்மயைஹி இவ்வார்த்தைகளால் தம் நிருபம் அவ்வரசனை சச்சித்திர வைலக்ஷிய கிருபம் விரச்சைய வியப்போடு வெட்கங்கலந்த ஒரு கருணை கொண்டவனாக செய்துவிட்டு அப்பறவை அந்த சக ககா தயாசமுத்ரே அந்த கருணைங்கிற ஒரு கடலான அவனுடைய ஹிருதயத்தில் ததாசையே தஸ்ய ஆசையா ஹிருதயம் ஸோ நலனுடைய ஹிருதயத்தில் காருண்ய ரசாபகாக கிரகா அதிதி சகார அந்த அதிதி சகார அதிதியாக இல்லாததை அதிதியாக செய்வது இதுவரைக்கும் அவனுக்கு வந்து ஆமாம் இத்தனை நேரம் வரைக்கும் அவனுக்கு புரியலைன்னா இனிமே சொல்கிற வார்த்தையினால அவனுக்கு கட்டாயம் புரிஞ்சிரும்னு அர்த்தம் ஏன்னா அது இப்போ புலம் போகிறது மனைவி என்ன பண்ண போகிறா எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறான்னு எல்லாம் சொல்ல போகிறது இப்போ போயும் அவனோட ஹிருதயத்துல நுழைஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல அலங்காரம் உங்களுக்கு வந்து ரூபகம் தயா சமுத்திரேங்கிறது ரூபகம் காருண்ய ரசாபகாங்கிறதும் ரூபகம் ரசங்கிறதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு அதனால ஸ்லேஷா வருமோன்னு பார்த்தேன் காருண்யம்ங்கிறது ரசம் ஒரு ஜலம்னு எடுத்துக்கலாம் இல்ல காருண்யம்ங்கிறது எசன்ஸ் அந்த ஸ்ருங்கார ஹாஸ்ய கருணாங்கிற அந்த ஒரு ரசம் அந்த சென்டிமெண்ட் அதுவும் இருக்கலாம் ஸோ அதனால ஸ்லேஷா சொல்ல வந்தேன் இதீத்ருஷைஸ்தம் விரஜய வாங்மயைஹி சசித்திர வைலக்ஷ்ய கிருபம் நிருபம் கககா தயாசமுத்ரே ச ததாசயே திதீச்சகார அதிதீச்சகார காருண்ய ரசாபகாக கிரக அடுத்து மது ஏகபுத்ரா ஜனனி ஜரா ஆதுரா நவ பிரசூதிஹி வரட்டா தபஸ்வினி கதிஹி தயோஹோ ஏஷக ஜனஹ தம் அர்தயன் அஹோ விஜே துவாம் கருணா ருணத்தீனஹ ந என்னதான் அவளுக்கு வந்து ஒரே புள்ள எங்க அம்மாக்கு அம்மா வந்து ஜரா ஆதுரா முதுமையினால அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவள் பீடிக்கப்பட்டவள் என்னுடைய தாய் அதுக்கப்புறம் வரட்டா தபஸ்வினி வரட்டா வரட்டாங்கிறது பெண் அன்னபக்ஷிக்கு வரட்டான்னு பேரு தபஸ்வினிங்கிறது அப்படியே பாவம் என் மனைவி நவப்பிரசூதிகி புதுசா பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள் அதனால நவப்பிரசூதிகி இப்பதான் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு வேற தயோஹோ கதிகி அவ ரெண்டு பேருனுடைய போக்கு யாருன்னா நான் உண்டிதான் ஏஷகா ஜனகா தயோஹோ கதிகி ஏஷகா ஜனகா இதோ நான் இங்க இருக்கேனே இந்த ஒரு ஜனம்தான் அவளுக்கு கதி என்னை தவிர வேற கதி கிடையாது அவளுக்கு ஹே விதே அஹோ விதே தம் அர்தயன்னு அந்த ஒரு கதி தம்முங்கிறச்சே இந்த அயம் ஜனம் அர்தயன்னு என்னை அப்படி அவளுக்கெல்லாம் ஒரே கதியா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட என்னை அர்தயன்னு பீடித்து ஹே விதியே கருணா ந ருணத்திகிம் துவாம் கருணா ந ருணர்த்தி கருணைங்கிறது உன்னை தடுக்கலையான்னு கேட்குறான் கருணை இருந்ததுன்னா நீ என்னை இப்படி படுத்துவியா என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு எங்க அம்மா வந்து முதுமையினால கஷ்டப்படுறா ஜராதுரா ஜனனி அண்ட் அவளுக்கு சரி உன்னை விட்டா என்ன இன்னொரு ரெண்டு பிள்ளைகள் இருக்காருன்னா இல்லை நான் தான் ஒரே பிள்ளை மதேக புத்ரா ஜனனி ஜராதுரா நான் என்னை ஒரே பிள்ளையா வச்சுட்டு இருக்கக்கூடிய என்னோட அம்மா ஜராதுரா முதுமையினால கஷ்டப்படுறா சமாசத்துலதானே வருது உங்களுக்கு இல்லன்னா வெறும்னு புத்திரங்கிறதுக்கு வந்து புத்திரின்னு வரும் இது சமாசத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வருது அண்ட் யுஷ்மத் சப்தம் அஸ்மத் சப்தம் எல்லாமே வந்து சமாசத்துல வரைச்சே மத்து துவத்துன்னு வந்துடும் அதனால மதேக புத்ரா அகம் ஏகஹா புத்ரஹா எஸ்யாஹாசா மதேக புத்ரா என்னை ஒரே பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்கும் ஜனனி எங்க அம்மா ஜராதுரா ஜரா ஜரையா ஆதுரா
ஜரா இதனால முதுமையினால முதுமையினால் கஷ்டப்படுகின்றாள். ஸோ அதுக்கப்புறம் வரட்டா பெண் அன்னம், அதாவது மனைவி, அவள் எப்படி இருக்கான்னா வராகி தபஸ்வினி, ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அவள். நவப்பிரசூதிகி, இப்போ தான் புதுசாக அவளுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. கதி தயோஹோ ஏஷஹா ஜனஹா ஏவ கதிஹி, இந்த ஒருத்தந்தான் நான் ஒருத்தந்தான் அவளுக்கு கதி. என்னை போய் நீ கஷ்டப்படுத்தின்னு இருக்கியே, துவாம் உன்னை கருணா நருணத்தி, கருணை உன்னை தடுக்கவில்லையா அப்படின்னா, என்னை கஷ்டப்படுத்துறதுலேருந்து உன்னை கருணை தடுக்கணும். நீ உனக்கு என் பேரில் ஒரு கருணை இருந்ததுன்னா நீ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டேன். நோயிங் மை சுச்சுவேஷன். அடுத்தது இது வந்து இந்த இடத்துல என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பில்டப் தான். ஸோ தயவுங்கிறது வரணும், தயாவுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கிறச்சே, காரணங்கள் இருக்கிறச்சே, விதிக்கு தயாங்கிறது இல்லை. அதனால விசேஷோக்தி, ஜனனி வரட்டா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய விசேஷணம் வந்து சாபிப்ராய விசேஷனு. ஸோ பரிகர அலங்காரம், பரிகர அலங்காரம் சொல்லுங்க. மொத்தமா சொல்றீங்களா? இல்ல நவப்பிரசூதிகின்னு தான் அப்புறம் புதுசா பெற்றெடுத்தாள்ங்கிற மாதிரி ஆயிடுமே. இல்ல இல்ல, என் தாயாருக்கு நான் ஒரே குழந்தை, அது வந்துடுறது சைட்ல. அந்த நவப்பிரசூதிங்கிறது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சே ஆகாது. அப்போ நான் ஒரே புள்ள, அவ புதுசா குழந்தைய பெற்றெடுத்திருக்காள்னா எப்படி அது ஒட்டி வரும் அம்மாவுக்கே? ஆமா, அதனால அதை ரெண்டா பிரிச்சுக்கணும், ஒன்னு மனைவி இன்னொன்னு ஜனனி. ஓ, நான் அதை இப்போ கிளியரா சொல்லியா? சரி, வரட்டாங்கிறது வந்து தன்னுடைய மனைவிய சொல்றது. ஷஷ்டி விபக்தியில டியூவல் வருது, அதனால தஸ்யாஹ தயோஹோ. சோ ஜனன்ய ஜனனி பார்யயோஹோ அப்படின்னு வந்துடணும். சரி சரி, மாத்ருபார்யயோகோன்னு வருது தயோஹோ. ஸோ மதேக புத்திரா ஜனனி ஜராதுரா நவப்பிரசூதிர் வரட்டா தபஸ்வினி கதிஸ்தயோரேஷ ஜனஸ்தமர்தயன் அஹோவிதே துவாம் கருணா ருணத்தின. அடுத்தது பூர்த்த மாத்திரம் பவ நிந்தயா தயாசகாஹ சக்காயஹ அஸ்ரவஹ மம நிவிருத்திம் நிவிருத்திம் ஏஷ்யந்தி ஏஷ்யந்தி பரம் துருத்தரஸ் துருத்தரம் த்வயைவ துருத்தரம் துருத்தரம் த்வயைவ மாதா சுதசோக சாகரஹ. ஸோ முகூர்த்த மாத்திரம் பவனிந்தயா தயா சகாஹா சகாயா ஸ்ரவத் அஸ்ரவஹா மம மம தயா சகாஹா சகாயா. என் நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு முகூர்த்த மாத்திரம், அத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இதில் ஒரு மூலியம் வீடு வரை உறவுன்னுட்டு, அதனால ஒரு க்ஷணம் இந்த உறவினர்கள் தோழர்கள் இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, முகூர்த்த மாத்திரம் ஸ்ரவத் அஸ்ரவா கண்ணில் ஜலம் தெளும்ப பவ நிந்தையா பவன இது சம்சாரம் அல்லது விதி, விதியை நிந்தித்து ஒரு ஒரு க்ஷணம் அவ கண்ணீரை விட்டுட்டு அவாவா போயிடுவா. நிவிருத்தி ஏஷ்யந்தி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து தனியாக துக்கத்தை, பிள்ளை இல்லாத சோகத்தை நீ அனுபவிக்கணுமேம்மா அப்படின்னு அம்மாவை பற்றி சொல்கிறார். ஸோ ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு மதேக புத்திரா ஜனனி ஜராதுராங்கிறது இருக்கோ இல்லையோ, அந்த ஜனனியை முதல்ல இங்கே வந்து தனியாக அட்ரஸ் பண்ணுறாரு.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி நின்று ஒரு க்ஷணம் வந்து கண்ணீரை விட்டு ஐயோ போயிட்டானேன்னு விட்டு ஒரு நிமிஷம் அழுவாளாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக ரெஸ்ட் ஆஃப் த டைம் சோகத்தோடு நீ தானே தனியாக போக்கணும், நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு அது கவலைப்படுறது. ஸோ மம சகாயகா, என்னுடைய நண்பர்கள் சகா சகாயோ சகாயகா, தயா சகாஹா தய தயா சகிதாகா. இங்கே வந்து தயா ஏவ சகாங்கர்ச்சு கருணை தான் அவளுக்கு வந்து நண்பர்கள். ஸோ தயவு கூறு தயவுடன் கூடின என்னுடைய நண்பர்களான கருணையுடன் கூடின என் நண்பர்கள் மம சகாயா தயா சகாஹா ஸ்ரவத் அஸ்ரவஹா, கண்ணீர் விட்டு கொண்டு சந்தகா அப்படி இருந்துண்டு முகூர்த்த மாத்திரம் ஒரு க்ஷணம் இருப்பா பவ நிந்தையா, விதியை திட்டிக்கொண்டு என்ன பண்ணுவா நிவிருத்திம் ஏஷந்தி, திரும்பி போயிடுவா அவள்லாம் இல்லையா, தன்னுடைய ஒரு துக்க தீர்வை அடைஞ்சிருவா. நிவிருத்தின்னா ஒரு சந்தோஷம் இல்லை, அதாவது ஒரு துக்கம் போயிடும் அவளுக்கு, துக்கத்தை போக்கின்றுருவா. என்ன அழுப்பா அழுவா பார், இந்த பாழா போன விதி எப்படி இவனுடைய உசுரை சீக்கிரத்துலேயே எடுத்துகிட்டு போயிடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அவாவா வீட்டுக்கு போயிடுவா, அவாவா காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு துக்கங்கிறது இருக்க போகிறதில்லை. ஆனால் யார் இங்கே ஃபுல்லாக கஷ்டப்படணும், ஹே மாதகா பரம், ஆனால் ஹே மாதகா துவயா ஏவ, உன்னாலே தான் சுத சோக சாகரஹா, புத்திரசோகம்ங்கிற ஒரு பெரிய கடல் இருக்கு பாரு, அதை நீதான் துருத்தரகா சகா பவிஷ்யதி, அந்த கடலுங்கிறது துருத்தரகானா துக்கேன உத்தரித்தும் சக்கியா, ரொம்ப துக்கத்தோட தான் நீ அந்த கடலை நீ தாண்டணும். புத்திரசோகம்ங்கிறது ஒரு பெரிய இது. சரி, புத்திரன் வந்து தந்தைக்கு முன்னாடி போகிறதுங்கிறது ராமாயண காலத்துல இருந்தது, ஆனா தட் வாஸ் அன் அபரேஷன். அந்த சமயத்துல ராமன் வந்து ஒழுங்கா ராஜ்யத்தை ஆளல்ல, அதனாலதான் என் புள்ள போயிட்டான்னுட்டு ஒருத்தன் கொண்டு குழந்தையோட இதை போட்டு சரீரத்தை போட்டு அழுதான். அப்படி இருந்த காலம் அது, அதுதான் ராமராஜ்யம். உடனே ராமன் வந்து ஆமா என் பேர்ல தப்பு என்னன்னுட்டு போய் பார்க்கறான். அப்பதான் சம்புக்க வதம் ஏற்படுறது. அதுக்காக தான் அவன் சம்புக்கனை கொல்றதுக்கு அந்த காட்டுக்கு போறான். ஸோ அதனால புத்திரசோகம்ங்கிறது இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். பரம் துருத்தரம் பரம் ஆனால் மாதஹா சுத சோக சாகரஹா த்வயா ஏவ துருத்தரம், உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ தாண்ட வேண்டியதா இருக்கும். அவள்லாம் ஒரு க்ஷணம் துக்க சாகரத்தை வந்து தாண்டிடுவா, ஏன்னா அவள்லாம் வெறும் நண்பர்கள் தான். பிள்ளை போனதுனுடைய ஒரு சோகத்தை தாண்ட வேண்டியதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு கடல் அது, அதை நீ தான் தனியா தாண்டணும். நெக்ஸ்ட், மதர்த்த சந்தேஷ மிருணாள மந்தரக பிரியக கியத் கியத் தூரக இதி துவயா உதித்தே விலோகயந்தியா ருததா அத பக்ஷிணக பிரியே சக கீதிருக் பவிதா தவ க்ஷணக. பிரியையை பற்றி யோசிக்கிறார், பாரியாவை பற்றி. ஹே பிரியே, மதர்த்த சந்தேஷ மிருணாள மந்தரா பிரியா கியத் தூரே வர்த்ததே இதி துவயா உதித்தே சதி. எனக்காக வந்து ஒரு சந்தேஷத்தை அனுப்புறவர் மதர்த்த சந்தேஷ மிருணாள மந்தரா, எனக்கு ஒரு ஒரு கடுதாசு கூட போடலையே, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலையா, இதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி நீ பார்த்துட்டு இருப்ப பாரியாவுக்கு சொல்றார் பிரியைய. ஸோ மதர்த்த எனக்காக சந்தேஷம், ஒரு கடிதம், கடிதம் அனுப்புவதுங்கிறது என்ன இங்கே மிருணால, அதனோட வந்து ஏன்னா அது குளத்தில் தானே இருக்கும் அந்த அன்னபக்ஷி, எங்கேயோ போய் உட்காந்துருக்கு, அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு மிருணாளம் தாமரை தண்டு, அதை வச்சு அனுப்புறது சந்தேஷம். வெறும் மெசேஜாக அனுப்பாத, அதோட கூட ஏதாவது ஸ்வீட்டு கீட்டு அப்படின்னு கூட அனுப்புறது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ எனக்கு செய்தி கூறுவது என்று ஒரு செய்தி குறிப்பாக, ஸோ இங்கே வந்து சந்தேஷங்கிற ஒரு குறிப்பு எடுத்துப்போம். ஸோ சந்தேஷங்கிறது செய்தி குறிப்பு, அப்படி வந்து இருக்கக்கூடிய தாமரைத்தண்டு, அதை அனுப்புவதில் மந்தரகா ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய கணவன் பிரியாக, கியத் தூரே எவ்வளவு தூரத்தில் அவன் இருக்கான் அப்படின்னு, கியத் தூரே வர்த்ததே,
கியத் தூரகா இல்ல கியத் தூரே. ஸோ மதர்த்த சந்தேச மிருணாள மந்தரகா, எனக்காக ஒரு செய்தி அனுப்புறதுல ரொம்பவும் மெதுவா சோம்பேறியாட்டம் இருக்கிற என் பிரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கான் அப்படின்னு நீ இப்படி சுத்து மொத்தம் பார்ப்ப. துவயா உதித்தே சதி நீ கூறும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய அழுகின்ற பக்ஷிகளை பார்ப்ப. ருதத்தகா பக்ஷிணகா விலோகயந்தியாகா தவ ருதத்தகா ருதன்னு ருதன்னுடைய த்விதீய பக்தி பகுவச்சனம் ருதத்தகா பக்ஷிணகா. அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த பக்ஷிகளின் முகத்தை பார்த்து விட்டு உனக்கு எப்படி இருக்கும் அந்த க்ஷணம்னு எனக்கு தெரியலவா. விலோகயந்தியாக தவ சஹ க்ஷணா கீத்ருக் பவிதா, எப்படி இருக்கும் அந்த க்ஷணம், என்னடா இவன் இன்னும் எனக்கு வந்து சந்தேஷம் அனுப்பலையே, நான் இதோ வரேன் வரல அப்படின்னுட்டும் அனுப்பல, எவ்வளவு தூரத்துல இருக்கான் அவன், எங்க போயிட்டான் அப்படின்னு நீ ஒரு க்ஷணம் நீ பாக்கறச்சு அங்க வந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுன்னு இருப்பான் அந்த பக்ஷிகள் எல்லாம். ருதத்தகா பக்ஷிணகா விலோகயந்தியாக, அவர்களை பார்த்துட்டு விலோகயந்தியா ருதத்தோத பக்ஷிணா, அந்த அங்க அழுதுன்னு இருக்கிற அந்த பக்ஷிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரியே சகீத்ருக் பவிதா தவக்ஷணா, ஹே பிரியே அந்த க்ஷணமானது உனக்கு எப்படி இருக்கும்னு என்னால இமேஜின் கூட பண்ணிக்க முடியலங்கிறது. இதெல்லாம் வந்து கருண ரசத்தினுடைய ஒரு இது. ஆனா ஆலங்காரிக்கால பொறுத்தவரையில் இது வந்து கருண ரசத்தினுடைய ஆபாசம். ஆபாசகானா கருண ரச இவ பாசத்தே, ஈஷத்து பாசத்தேன்னு அர்த்தம். தமிழ்னுடைய ஆபாசம்னு எடுத்துக்காதீங்கோ, ஈஷத்து பாசத்தேன்னு எடுத்துக்கணும் அதை, சரியா? ஸோ கருண ரச, ஏன்னா திரியக்கு பறவை பக்ஷிகிட்ட இருக்கக்கூடிய ரசத்தை எல்லாத்தையும் அதனுடைய ரசத்தை சொல்றச்சே நமக்கு வந்து அதுவும் ரசத்வனி தான். ஆனால் ரசத்வனியில் உங்களுக்கு ரசத்வனி பாவத்வனி ரசாபாசத்வனி பாவாபாசத்வனி எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்தும் நமக்கு அந்த ஃபீலிங் வரதான் வருது, அது சொல்கிறச்சு இந்த பறவை சொல்கிறச்சு. மதர்த்த சந்தேஷ மிருணாள மந்தரா பிரியா கியத் தூரே இது துவயா உதித்தே விலோகயந்தியா ருதத்தோ தவக்ஷிணா பிரியே சகீத்ருக் பவிதா தவக்ஷணா. நெக்ஸ்ட் கதம் விதாதஹ மயி பாணி பங்கஜ பங்கஜாத் தவ பிரியா சைத்யம் சைத்ய மிருதுத்வ ஷில்பினஹ சைத்ய மிருதுத்வ ஷில்பினஹ வியோக்ஷ்யசே வல்லபயே இதி நிர்கதா லிபி லலாட்ட லலாட்டந்தப நிஷ்டுர அக்ஷராஹ லலாட்டந்தப நிஷ்டுர அக்ஷரா. ஆமா, சரியா? கதம் விதாதா மயி பாணி பங்கஜாத் தவ பிரியா சைத்ய மிருதுத்வ ஷில்பினா. இந்த விதி வந்து தவ பிரியா சைத்ய மிருதுத்வ ஷில்பினா பாணி பங்கஜாத், ஹே விதாதா பிரியா சைத்ய மிருதுத்வ ஷில்பினா தவ பாணி பங்கஜாத் மயி, நீ என்னுடைய பிரியைய சிருஷ்டி பண்ண நீ என்னுடைய தலையெழுத்துல இந்த மாதிரி ஒரு அப்படியே தாபத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷரங்களை நீ எப்படி எழுதின அப்படின்னு கேக்குற இந்த பறவை. அவளுக்கு வந்து ஒரு சைத்யம் மென்மை குளுமை இதெல்லாத்தையும் சேர்த்து நீ வந்து என்னுடைய பிரியைய சிருஷ்டி பண்ண, சரியா? பிரியா சைத்ய மிருதுத்வ ஷில்பினஹா, பிரியையினிடத்தில் ஒரு குளுமையும் மென்மையையும் படைத்த தவ உன்னுடைய பாணி பங்கஜாத்து, அப்படியே தாமரை போல இருக்கக்கூடிய உன்னுடைய கை, தாமரை போல இருக்குன்னு தாமரைங்கிற புஷ்பம் எடுத்த உடனேயே நமக்கு வந்து ஜலம்னு ஞாபகம் வரும், ஒரு சைத்தியம்ங்கிறது ஞாபகம் வரும். அப்போ சைத்தியத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய கையிலிருந்து லலாட்டந்தப அப்படின்னா அப்படியே சூரியன் இந்த நெத்திய சுடுறா மாதிரி இருக்கக்கூடிய லிபியை நீ எப்படி எழுதினங்க. லிபிஹி லலாட்டந்தப நிஷ்டுர அக்ஷராக, லலாட்டந்தபன்னா ஆக்சுவலி சூரியன் அர்த்தம், சூரியன் அந்த நெற்றியை இது பண்றது தபதி. மத்து ல என்ன என்ன போட்டிருக்கு லலாட்டந்தபங்கிறதுக்கு சிரோதாகாணி. ஆமா, நெட்
பால தாபி கட்டின வர்ணாக. சுந்தர் நெத்திய சுடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பருஷ அக்ஷரங்களை நீ எப்படி சிருஷ்டி பண்ணன்னு கேக்குற. சோ ஹே விதாதஹா, விதாதஹா விதாத்ரி சப்தத்தினுடைய ஒரு சம்போதன பிரதமா. ஹே விதாதஹா பிரம்மாவே, பிரியா சைத்திய மிருதுத்துவ சில்பினா, பிரியா மனைவியினுடைய அந்த பிரியையினுடைய பிரிய இடத்தில் சைத்திய குளுமை மிருதுத்துவ இனிமை மென்மை இவைகளை படைத்த ஷில்பினகா, படைத்த தவ உன்னுடைய பாணிபங்கஜாது தாமரை கையிலிருந்து என்ன மயி என்னிடத்தில் வல்லபயா விமோக்ஷியசே, பிரியையிடமிருந்து நீ பிரிவாய் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான பருஷாட்சரத்தை நீ எப்படி எழுதின. சோ வல்லபயா பிரியையிடமிருந்து விமோக்ஷியசே பிரிவாய் எனும் இதி லலாட்டன் தப நிஷ்டுர அக்ஷரா லிபி லிபிஹி. அக்ஷராகான விசர்க்கம் போடாதீங்க கடைசியில, ஏன்னா லிபிஹிங்கிறது ஸ்திரீலிங்கம். ஸோ அக்ஷரான்னு அது இதுலயே நிறுத்திடணும், சிங்குலர்லயே அந்த லிபிக்கு அப்ஜெக்டிவா போட்டுருணும். ஸோ லலாட்டன் தப, ஏன்னா லலாட்ட லிகிதா ரேகா தானே அது, நெத்தியில தானே எழுதுறோம் எழுதுறார் பிரம்மா அப்படின்னு இருக்கு. அதனால லலாட்டன் தப நெற்றியை சுடுகின்றது போல், தாபத்தை உண்டுபடுத்துவது போல் இருக்கும் நிஷ்டுர அக்ஷரா, பருஷமான அக்ஷரங்களை கொண்ட லிபி எழுத்து கதம் நிர்கதா, எவ்வாறு உன்னுடைய கையிலிருந்து வெளிவந்தது. வாணி பங்கஜாத்து கதம் லிபிஹி நிர்கதா, தலையெழுத்தானது எப்படி வெளிவந்தது? ஆமா, விஷமாலங்காரம்னு பேரு. சோ ஒரு அனுரூபமா தானே காரியகுணம், காரண குணம் காரிய குணத்திலயும் இருக்கணும், காரிய குணம் காரண குணத்துல இருக்கணும். ஆனா காரண குணத்துக்கு விருத்தமான ஒரு குணம் காரியத்தில் உற்பத்தி பண்றதுன்னா அது ஒரு டைப் ஆஃப் விஷம அலங்காரம். காரணத்துல வந்து சைத்தியம் இருக்கு, சைத்தியத்தை உண்டு பண்ணுகின்ற கையு அது வந்து ஒரு ஔஷ்ணியத்தை உண்டு பண்றது, தாபத்தை உண்டு பண்றது, அது ஒரு டைப் ஆஃப் விஷம அலங்காரம். சரியா, பாணி பங்கஜம்ங்கிறது ரூபக அலங்காரம். சோ ரெண்டுமே சேர்ந்து நிக்கிறது அங்க. சோ கதம் விதாதர் மயி பாணி பங்கஜா தவ பிரியா சைத்திய மிருதுத்வ சில்பினஹா வியோக்ஷியசே, விமோக்ஷியசேன்னு படிச்சுட்டேன். வியோக்ஷியசேன வியோகா, அதனால அதுவும் அதே அர்த்தம் தான். வல்லபயா இதி நிர்கதா லிபிர் லலாட்டன் தப நிஷ்டுராட்சரா. விமோக்ஷியசேனா முக்தி அடையிறதுன்னு பேரு, இங்கே வியோக்ஷியசேனா வியோகம் பிரிவுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அபி ஐ, ரெண்டுமே இருக்கோ. ஆமா, இப்ப ரீடிங் வேற ரீடிங். ஓகே, படிங்க. அபி ஸ்வ யூத்யைஹி அஷனி க்ஷத உபமம், க்ஷத உபமம் மம ஆத்ய விருத்தாந்தம் இமம் பத உதிதா முகானி லோக் லோல அக்ஷி விஷாம சம்சயம் தசா அபி சூன்யானி விலோகயிஷ்யசி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த நான் போயிட்டேங்கிற ஒரு கதையை உனக்கு வந்து சொல்ல போறா, பத்து திசைகளும் சூன்யமான மாதிரி நீ பார்க்க போற அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். ஐ அல்லது அபி, ஐ பெட்டர் ஐ லோலாட்சி, லோலாட்சி அப்படியே மருண்ட கண்களை உடையவளே, சஞ்சலமான கண்களை உடையவளே நீ. ஸ்வயூத்யைஹி யூத்தி உன்னுடைய இவ, யூத்தியாங்கிறது யூத்தியான்னா உன்னுடைய ஒரு அந்த ஹர்டில் இருக்கிறவ, அதாவது உன்னுடைய கும்பலில் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸ்வயூத்தியைஹி யூதே பவஹா யூத்தியா, ஸோ தன்னுடைய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்வயூத்தியைஹி அசனிக்ஷத உபமம் இமம் மம விருத்தாந்தம் உதிதா துவம், இடி விழுந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை பத்தி இருக்க கதையை கேட்டுட்டும் நீ எப்படி பத்து திக்குகளும் அப்படியே சூன்யமாயிடுத்தேன்னு நீ பாப்ப. ஸோ ஸ்வயூத்யைஹி அசனிக்ஷத உபமம் மம அத்ய விருத்தாந்தம் இமம் பத உதிதா, பதனா ஒரு இதுல அடடா அப்படின்னு ஒரு சோகத்துல சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் அது. ஐயோ அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி அதை கடைசியில போட்டுருங்கோ. ஸோ ஐ லோலாட்சி அப்படியே அசைகின்ற கண்களை உடையவளே இன்று அத்திய ஸ்வயூத்யைஹி என்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகளினால்
கூறப்பட்ட அசனிக்ஷத உபமம் இமம் மம விருத்தாந்தம். அசனிக்ஷத இடி விழுவது, இடியினுடைய இடித்தல், க்ஷதம் அதனுடைய வீழ்ச்சி, இடி விழுவது வீழ்ச்சிக்கு ஒப்ப இருக்கும் உபமம் இமம் இந்த மம விருத்தாந்தம் என்னுடைய கதையை உதிதாத்வம் உதிதான கூறப்பட்டவளான நீ. என் கதையை உனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பான், அல்லது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அல்லது நம்ம கூட்டத்தில் இருக்கிற அன்னபக்ஷிகள் எல்லாம் வந்து உங்ககிட்ட கதையை சொல்லும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுதுன்னு. அப்பொழுது திஷாம் முகானி அசம்சயம் நிச்சயமாக, திஷாம் தச அபி முகானி பத்து முகங்களும், திக்குகளினுடைய பத்து முகங்களும், ஸோ பத்துன்னா இல்லை எட்டு திக்கு, அதுக்கப்புறம் மேலே கீழே பத்து, பத்து திக்குமே சூன்யானி விலோகயிஷ்யசி பத. ஐயோ நீ பத்து திக்கையும் அப்படியே சூன்யமா இருக்கிற மாதிரி பாப்பியே, எல்லாம் கருணம் தான் உங்களுக்கு அந்த இடத்துல. வஜ்ரோபமம்ங்கிறது உபமா அலங்காரம், அலங்காரத்தெல்லாம் விட உங்களுக்கு அந்த வாட் த இது இஸ் ட்ரைங் டு இவோக்கு தான் முக்கியம்.